பொதுவாக சீரியல்ஸ் அப்படின்னாலே எல்லா மக்களுக்குமே பிடிக்கும். அதுலேயும் ஒரு சில சீரியல்ஸ் மட்டும்தான் மக்கள் மனசில் நீங்காத இடத்த பிடிக்கும். அந்த வகையில் விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிற நாம் இருவர் நமக்கிருவர் அப்படிங்கிற சீரியல் நிறைய மக்களுக்கு ரொம்பவே வெகுவாக பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த சீரியல் நடித்தவங்க தான் ரக்ஷா. ஆமாங்க, அந்த சீரியலில் இவங்க தேவி அப்படிங்கிற கேரக்டரில் பயங்கரமாக நடித்து கலக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். பொதுவாக சீரியல் அப்படின்னா அந்த காலத்தில் பெண்கள் பார்ப்பாங்க, அதுவும் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறவங்க அவங்க டைம் பாஸ் பண்ணி பார்ப்பாங்க அப்படி ஒரு விஷயமா பார்த்தாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது, எல்லாருமே சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் சரவண மீனாட்சி, ராஜாராணி அந்த வரிசையில் இப்போ நாம் இருவர் நமக்கிருவர் அப்படிங்கிற சீரியலையும் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலுக்கு ஏகப்பட்ட ஃபேன் பேஸே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரியலில் ஹீரோவாக நடிக்கிறவர் தாங்க மிர்ச்சி செந்தில். இவர் ஃபஸ்ட்டு ஆர்ஜேவாக இருந்து அதுக்கப்புறமா இவர் சரவண மீனாட்சி மூலிமா பயங்கர ஃபேம் ஆனார். அது முடிச்சு நிறைய படங்களும் நடிச்சிட்டு வராரு. இந்த சீரியலில் செந்தில் இன்னொரு முக்கியமான ஒரு சேலஞ்சிங்கை ஃபேஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, இவர் இந்த சீரியலில் டியூயல் ரோல் பண்ணுறாரு. அரவிந்த் அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் மாயன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் ரெண்டுமே இவர் பயங்கரமாக நடித்து கலக்கிட்டு வர்றாரு. இந்த சீரியலில் லீட் ரோல் எடுத்து பண்ணுறவங்க தான் நம்ம ரக்ஷா. இவங்க இந்த சீரியலில் மாயனுக்கு ஒய்ஃபா தேவி அப்படிங்கிற ரோலில் நடிச்சிட்டு வராங்க. ரீசெண்டாக இவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் எனக்கு சீரியல் நடிக்கும்போது மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, நான் சீரியல் நடிச்சிட்டு இருந்தப்போ திடீர்னு அங்கே எனக்கு பயங்கரமாக ஷாக் அடிச்சிருச்சு. அப்போ உடனே அங்கேருந்த டெக்னீசியன்ஸ் எல்லாம் வந்து என்னை காப்பாற்றிட்டாங்க. ஆனால் அப்போ நான் மயக்கமான நிலைக்கு போயிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்பட்டதே இல்லை. எனக்கு என்ன பண்ணுறதுல பயங்கரமாக பயந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க என்னை உடனே வந்து காப்பாற்றினால தான் நான் கொஞ்சம் நல்லபடியாக இருந்தேன். அப்படி இல்லை அப்படின்னா இந்நேரம் நான் இருந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்டவொடனே என்னோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்பவே பயந்துட்டாங்க. முக்கியமாக என்னோட ஹஸ்பண்ட் இது தெரிஞ்சோடனே ரொம்பவே பதட்டம் அடைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் கொஞ்சம் ஹாப்பி ஆனார். அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் எனக்கு என்னோட ஹஸ்பண்டை ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நான் இது வரைக்கும் என்னோட லைஃப்பில் எதுவுமே பண்ணதில்லை. இந்த ஒரு விஷயம் என்னோட மனசுக்குள்ளே எப்போவுமே உறுத்திட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். நான் அவரும் 2010 பார்த்து ஒருத்தர் நாங்கள் பேசி புரிஞ்சு நாங்கள் பழகி அதுக்கப்புறம் கமிட் ஆகிட்டோம். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட 10 ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் அவர் கூட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாது என்னோட மனசில் எப்போவுமே ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். அப்படிலாம் இருந்தாலுமே என்னோட ஹஸ்பண்ட் என்னை என்றைக்குமே யார்கிட்டையுமே விட்டு கொடுத்தது கிடையாது. அவருக்கும் என்னை ரொம்பவே பிடிக்கும். ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு எப்போவுமே நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக இருப்போம். அது மட்டும் இல்லாமல் என்னோட ஹஸ்பண்டுக்கு கோபமே வராது. என் மேலே எப்போவுமே பாசமாகவும் ரொம்ப கேரிங்காகவும் இருப்பார். எங்கள் ரெண்டு பேர்த்த பார்த்து நிறைய பேர் உங்களுடைய பேர் நல்லாயிருக்கு, உங்களை மாதிரி தான் நாங்களும் வாழணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை கேட்கும்போது எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். முக்கியமாக நான் இந்த நாம் இருவர் நமக்கிருவர் சீரியல் பண்ணிகிட்டு இருக்கனால நிறைய பேருக்கு என்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு. முக்கியமாக அதில் தேவி கேரக்டர் அப்படிங்கிறது நிறைய மக்களை அட்ராக்ட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ ஊர்லேருந்து எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க. அந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நம்ம ரக்ஷா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும், இந்த நாம் இருவர் நமக்கிருவர் சீரியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கூட நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக பதிவு செய்யலாம். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்களோட தமிழ் க்ரௌட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும்.